சரிக்கா
நடக்காத சுந்தரி, கல்யாணம் முடிவு வரைக்கும் தான் இந்த இடம். அதுக்கப்புறம் நாங்க வேற காலி பண்ணிட்டு வேற ஏதாவது வீட்டுக்கு நாங்க வாடகை போயிருந்தோம். சரி சரி, ஆனா நான் சொன்னதுல ஞாபகம் இருக்கட்டும், அவ்வளவுதான். சரி சுந்தரி, அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். சரி, நான் போயிட்டு வரேன். நீ ஆரையிட்டல? சரி சுந்தரி, போயிட்டு வா. ஒருவேளை எங்க அக்கா அந்த ரோட்டு பக்கத்துல வாங்காத, இங்க ஊருக்குள்ள வாங்கன்னு சொன்னது இதுக்குதானோ? சொன்னாலும் சொல்லியிருப்பா, நம்ம கொஞ்சம் உசாரா தான் இருக்கணும் இவன் கிட்ட. வாடா சுந்தரி கிட்ட எப்படியோ சொல்லியாச்சு, சீக்கிரமா அந்த இடத்துல வீட்டை கட்டிடணும். மக்களே, டிசக்குட்டி பூச்சாண்டி எல்லாம் வரமாட்டாங்க, சும்மா பயப்படக்கூடாது, என்ன தைரியமா இருக்கணும். சரி வாங்க, எனக்கு வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு நீங்க எல்லாரும் வெளியே விளையாடுங்க, அத்தையும் கூட இருக்க. என்ன அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் டி கல்யாணம் முடிஞ்சு மதமரே எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரீங்க, ஆரத்தி எடுக்காம இருக்க முடியுமா? மைனி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ சும்மா இரு வித்தியா, உனக்கு ஒண்ணு தெரியாது. ஏமா அந்தமா அஞ்சலி, இங்க வா. இந்த ஆரத்தி தட்டல உள்ளத வெளிய ஊத்திட்டு வா. அம்மா, அதுக்கு முன்னாடி மாமாவை ஆரத்தி தட்டல ரூபா போட சொல்லுமா? டி அஞ்சலி, சும்மா இருடி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ இந்த ஆரத்தி தட்டை கொண்டு வா. இக்கா இந்தாங்க,
அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி, இந்த பேல் சும்மா சொல்லிட்டு கிடக்கு. நீங்க ஆரத்தி எடுத்தது ஃபார்மாலிட்டிஸ்னா இதுவும் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான்க்கா, வாங்கிக்கோங்க. மைனி வாங்குங்க மைனி. ஆ சரி தம்பி, இந்த டேஞ்சலி தட்ட கொண்டு போ. ரூபாயும் சேர்த்து கொண்டு போற, ரூபாய் கொண்டாடி. அம்மா ஆரத்தி எடுத்தா தட்டுல காசு போடணும்னு சொன்னது யாரு? நான் தானே. அப்ப எனக்கு தான் இந்த 2000 ரூபாய். டி அஞ்சலி, அதுல எனக்கும் ஒரு பங்கு கொடுத்துருடி. ஆமா டி, பங்குக்கு மட்டும் கரெக்டா வந்துரு. டி சத்தம் போட்டு நடக்காதியோ, வித்திய மாப்பிள நம்மள பத்தி என்ன நினைப்பாரு? ஏமா நீ பேசாம இருமா, மாமா ஒண்ணு நினைக்க மாட்டாரு. ஏய் நமக்கு 2000 ரூபாய் கிடைச்சிருக்கேன்.